بسم الله الرحمن الرحيم. اللهم ارحمني برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمني برحمتك يا اللهم ارحمني برحمتك يا أرحم الراحمين. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وسلم. أنقول سهولكلي عند تربية أوروبية أنا بمعها رسول الله صلى الله عليه وسلم أن مسلم الله ده بدي دعوة برشارم رسول الله صلى الله عليه وسلم قال تلين تركب இன்றைய காலம் வரைக்கும் போன பயணம் பற்றிய மிக ஒரு சுருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் மிக சுருக்கமான விஷயங்களை நாங்கள் சுருக்கமாக பார்த்தோம். அடுத்ததாக அதாவது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கான பிரச்சாரம், இவைகள் மீடியாவை மையப்படுத்தி நடந்த அந்த தாயிஃப் ஒன்று கூடலே நடந்த சில முக்கியமான விஷயங்களை இந்த இடத்திலே சமர்ப்பிக்கலாம் நினைக்கிறேன். இது நான் அந்த இதுக்கு போயிட்டு வந்த பின்னால் கொடுத்த ஒரு அறிக்கை ஆரம்பில். இதில் முக்கியமாக அதில் கலந்து கொண்டவர்கள் அந்த டிஸ்கஷனில் அந்த மீடியா சம்பந்தமான முஸ்லீம் அல்லாதவர்களுக்கான தஅவா பிரச்சாரம், நவீன மயப்படுத்தப்பட்ட தஅவா பிரச்சாரத்தில் கலந்து கொண்டவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு பிரபல்யமாக இருக்கக்கூடிய இணையதளங்கள் அனைவரும் என்ன செஞ்சாங்க, அதில் கலந்து கொண்டார்கள். முதலாவது இஸ்லாம் ஹவுஸ் .com உங்களுக்கு தெரியும், ரியாத்தில் இருந்து என்ன செய்து இயங்குது. அதில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனர் அதோட இன்றைக்கு வரைக்கும் அதை இயக்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்ன செய்தார்கள், அந்த டிஸ்கஷனில் என்ன செய்தார்கள், கலந்து கொண்டார்கள். இஸ்லாம் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களை இலக்கு வைத்து செயல்படக்கூடிய இன்றைக்கு நிறைய பேர் என்ன பயன்படுத்தக்கூடிய பல கிட்டத்தட்ட ஒரு 60-70 மொழிகளிலே நூல்கள் பெற முடிந்த ஒரு இணையதளம். அதில் வந்து அவர்கள் சார்பாக ரபுவாவுடைய தவா சென்டர்லேயும் தான் அதை என்ன செய்து நடக்குது. அதனுடைய முதியரும் அதோட அதை இணைய ரீதியாக நடத்தி கொண்டிருக்கின்றவர்களும் அதுக்கான முயற்சிகள் அது பற்றிய விஷயங்களை கொஞ்சம் அறிக்கையாக என்ன செய்தார்கள், சமர்ப்பித்தார்கள். அடுத்ததாக வந்து newmuslimacademy.org, இது ஒரு பிரபல்யமான இணையதளம். newmuslimacademy இது வந்து ஒரு பிரபல்யமான இணையதளம், ஒரு புதிய ஒரு முஸ்லீம் எப்படி இஸ்லாத்தை கற்றுக்கொள்வது என்ற இணையதளம். இதை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயில் சொல்கிறேன். அந்த இணையதளத்தில் உள்ள நிறுவனர்கள் அதை செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களும் என்ன செய்தார்கள், அதில் கலந்து கொண்டு தங்கள் அனுபவ பகிர்வை செய்தார்கள். அடுத்ததாக நாம் என்எம்டின்னு சொல்கிற மாதிரி அவங்க என்எம்ஏன்னு சொல்லுவாங்க, அதுக்கு கலைங்கிட்டா நியூ முஸ்லீம் அகாடமியை என்எம்ஏன்னு என்ன செய்தார்களா, புதிய முஸ்லீம் மற்ற முஸ்லீம்களை அழைத்தலை என்எம்டி என்றும் வந்தவர்களை பயிற்றுவித்தலை என்எம்ஏன்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, அதில் பிரித்திருக்கிறார். அடுத்ததாக இடயலாக், அதாவது இணையதள ரீதியாகவே கலந்துரையாடல்களையும் மாநாடுகளையும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தம்மாம்லேருந்து இயங்கக்கூடியவர்கள் தோஹா அங்கிருந்து இயங்கக்கூடிய அதாவது இணையதளத்தினரும் அங்கே என்ன செய்தார்கள், கலந்து கொண்டார்கள். அங்கே வந்த பிறகு தான் தெரியும் நிறைய பேர் இங்கிருந்து என்ன செய்கிறாங்க, இந்த இயங்கி கொண்டிருக்கார்கள். முக்கியமாக இந்த நியூ முஸ்லீம் அகாடமி கூட முக்கிய சர்கள் இங்கே தான் என்ன செய்கிறாங்க, தம்மாமை மையப்படுத்தி தான் என்ன செய்தார்கள், இயங்கி கொண்டிருந்தார்கள். இந்த இணையதளங்களை அபிவிருத்தி செய்வது சம்பந்தமான ஒரு இணையதளங்கள் இருந்தது, அது என்னன்னு சொன்னால் mozun.ws சொல்லி mozun.ws அப்படின்னு சொல்கின்ற ஒரு இணையதளம். இந்த இணையதளம் ஃப்ரீயாக என்ன செய்யுதுன்னு சொன்னால், இணையதளங்கள் உள்ள குறைபாடுகள், இணையதளம் உள்ள பிரச்சனைகள், இணையதளங்களை முஸ்லீம் அதாவது முஸ்லீம்களோ முஸ்லீம் அல்லாதவர்களுக்கோ பிரச்சாரங்களை செய்கிற நேரத்தில் நம்ம இணையதளம் டெவலப் இல்லாம் பெரும்பாலும் இன்றைக்கு இணையதளங்களை கையில் வைத்து கொண்டிருப்பவர்கள் அதை வந்து முழுமையாக படித்து ஆய்வு செஞ்சு வெப் டெவலப்பர்ஸ் அல்ல. அப்போ அவர்கள் சில டூல்ஸுகளை பயன்படுத்த வேண்டியிருக்கும், அதற்காக வேண்டி ஒரு ஃப்ரீயான ஒரு சர்வீஸை வழங்கக்கூடிய ஒரு இணையதளம் தான் இந்த mozun.ws. இதில் ஒரு சிக்கல் என்னென்னா, இது அரபில் மட்டும்தான் இருக்குது, மற்றதெல்லாம் இங்கிலீஷில் என்ன செய்து இருக்குது, இது அரபில் மட்டும்தான் என்ன செய்ய இருக்கிறது. அதனுடைய நிறுவனரும் என்ன செஞ்சது வந்து பல விஷயங்களை கலந்து கொண்டார். அது அல்லாமல் அந்த அதாவது அந்த இடத்துல சமூகம் தந்திருந்த முக்கியஸ்தர்கள் எல்லோரும் உண்மையிலேயே மீடியாவை இவங்க எவ்வளோ கச்சிதமாக பயன்படுத்துவாங்க அப்படின்றதுக்கு அந்த நிகழ்ச்சி மீடியா செய்யப்பட்டதை பார்த்தாலே என்ன செஞ்சிடும் விளங்கியிருந்தீங்க, அதாவது ஒரு ஹை ப்ரொஃபஷனலாக என்ன செஞ்சுருந்தாங்க, எல்லா விதமான மீடியாவுடைய இதையும் பயன்படுத்தி செய்திருந்தார்கள். ஆனால் கவலை என்னன்னு சொன்னால், அது லைவ்ல போற டைம்ல பார்வையாளர்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா
ஏதாவது இவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஜுகுத், பல லட்சக்கணக்கான ரியால்கள் செலவழிக்கப்பட்டு நடந்த அந்த முயற்சியில் அதை லைவில் வாஷ் பண்ணவங்க அவங்கள இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக கம்மி, ஒரு 100 பேர், ஒரு 180 இப்படி தான் என்னது விவசாயம். மற்றவர்கள் மற்றவைகளை விட இது கூடுதலாக இருந்தாலும் கம்மியாக இருந்தது. இதற்கான காரணங்களை நாங்கள் சிந்தித்து பார்த்தால், ஒன்று நம்ம ஒன்றை பதிவு செய்யணும், ஒன்றை டாக்குமெண்ட் ஆக்கணும் என்று எடுக்கிற ஆர்வத்தை அது சேரணும் இடத்துல எடுக்கிறது இல்லை. இது ஒரு மிக முக்கியமான விஷயம். நாங்கள் அதை பதிவு செய்யணும், அதை என்ன செய்யணும், அதை அதாவது ஆவணப்படுத்தணும் என்றதுக்கு நல்ல முயற்சி எடுக்கிறோம். அது ஒரு அளவு வளர்ந்துருக்குது. அது போய் சேரணும் என்ற விஷயத்தில் எங்களது கவனங்கள் அல்லது எங்களுக்கு அது சம்பந்தமான அறிவுன்றது குறைவு. இது ஒரு காரணம். இரண்டாவது, அதற்கு அதாவது அதை கேட்கக்கூடிய அதனுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக, அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பிக்கிறதுல உள்ள ஆர்வம் சம்பந்தமான எங்களது தொய்வு நிலை, அதாவது அவருடைய முக்கியம் தெரியாது நம்மளுக்கு. இதனால அந்த நிகழ்ச்சிகள் ஒரு பெருமதியற்ற ஒரு நிகழ்வாக மாறுவதை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இப்போ அன்புள்ள சகோதரர்களை, முதலாவது அந்த அதில் அதாவது அந்த மற்ற அனுபவ பகிர்வுகளுக்கு முன்னால் இந்த நியூ முஸ்லீம் அகாடமி .org என்ற இணையதளம் எப்படின்னு சொன்னால், அவர் முதலாவது முன்வச்ச ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, புதிய முஸ்லீம்கள் அவர் முதலாவது ஒரு விஷயத்தை அங்கிருந்த பகிரங்கமாக தெரிவித்தார். ஏன்னா அவர் சொல்கிறார், அவர்கள் இந்த இணையதளத்தினூடாக பல ஆயிரக்கணக்கானவர்கள் இஸ்லாத்தை, புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் கற்று வருகிறார்கள், கற்று வருகிறார்கள். ஆனால் ஒரு முக்கியமான மெசேஜ் வச்சார், இஸ்லாத்துக்கு வந்த பின்னால அவரை வந்து நாங்களே இஸ்லாத்துக்கு எடுத்தவர்களே அவரை தாங்கி பிடிச்சி அவர்களே அதை டெவலப் பண்ணணும் என்ற கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றார். அவர் அந்த இதில் சொன்னார், இஸ்லாத்துக்கு வராரு, அவரை நான் தான் சுமந்துட்டு என்ன செய்யணும், இருக்கணும் என்ற கருத்தை நான் என்ன செய்யலை, நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னார். இதை நான் சொல்றதும் அவங்க சொல்றதும் ஒரு பெருமதி இருக்கு. அப்போ அந்த நேரத்தில் அதை நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம். அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஒருவர் வாழ்க்கை என்பது இன்றைக்கு ஓடிக்கொண்டே இருக்கும், அவர் எதிலிருந்து எங்கே மாறினாலும் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு உண்மையிலே ஒருத்தர் ஒரு இஸ்லாத்துக்கு வாராராக இருந்தால் அவருடைய வாழ்க்கையை தேடி பிடிச்சிக்கிறது, அமைச்சிக்கிறது, போய்க்கிறதுலாம் அவருடைய கடமையில் உள்ள என்ற அளவுக்கு நாங்கள் உதவி செய்ய ட்ரை பண்ணுவோம். அவ்வளோதான், நாங்கள் அவரையே தாங்கி பிடிக்கணும் என்கின்ற ஒரு முறையை நாங்கள் உருவாக்கிட்டோம்னா, நாளைக்கு இஸ்லாத்துக்கு வருகின்றவர்கள்னா இதுக்காக இனிமேல் தாங்கி பிடிப்பாங்க, அதனால் நம்ம அங்கே போயிடுவோம் என்கின்ற ஒரு வாசலை நம்ம என்ன செய்வோம், திறந்து விடுகின்ற ஒரு நிலை ஏற்படும். ஒரு இஸ்லாமிய ஆட்சி ஒன்று இருந்து அந்த இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாத்துக்கு வரவர்களை பொதுவாக கவனிக்கிற மாதிரி கவனிக்கிறன்றது வேறு. ஆனால் நாங்கள் இங்கே வந்தால் நாங்கள் வீடு கொடுத்துருவோம், நிலத்தை கொடுத்துருவோம், திருமணத்து முடிச்சிருவோம், திருமணம் முடிச்சு வச்சிருவோம் என்ற ஒரு தியரியை நம்ம உருவாக்கிட்டோம்னா அதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, வருவார். இதை நம்ம அனுபவிக்கிறோம் என்றார். ப்ராக்டிக்கலாகவே வந்துட்டு நம்ம திடீர்னு நம்ம இஸ்லாத்தை படிக்கணும் அப்படி இப்படி சொல்றாங்க தவா சென்டர்ல. ஒரு 5 மினிட்ஸ் பேசி முடிஞ்ச கூட இன்னொரு முக்கியமான செய்தி கொஞ்சம் கடனிக்கின்ற அப்படி ஒரு, அப்ப முன்னுரைக்கு பின்னுரை தான் காரணம்ன்றது என்னது நம்மளுக்கு அந்த இடத்துல தெரிய வருது. அப்ப எங்களுக்கு அவர் மீது உள்ள அந்த எண்ணம் கூட சில நேரங்கள் என்ன செஞ்சது, ஆர்வம் குறையுது. அதுக்கு பின்னால் அவர் பண்ற ஒவ்வொரு போனும் இஸ்லாத்தை வழங்குறதுக்கான போன் அல்ல, இதாக தான் என்ன செய்திருக்குது. இதனால உண்மையிலேயே இஸ்லாத்துக்கு வந்த பின்னால கொஞ்சம் பொருளாதாரமும் சரியாகணும் என்று நினைக்கிறவரும் இவங்களையும் எங்களுக்கு சரியா பிரிச்சறிய முடியாத ஒரு சிச்சுவேஷன் என்ன செய்து ஏற்படுது. அதனால கவனம் எடுக்க முடிந்தவர்கள் கவனம் எடுக்கணும், அது வேற. ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்ன்ற கலிமாவை சொல்ல வைப்பதிலே எங்களுக்குள்ள ஆர்வம், அடுத்ததுல எங்களுக்கு குறைவுன்றவர் என்ன செஞ்சாரு அந்த இடத்துல சொன்னார். சொல்லிவிட்டு நாங்கள் அதுக்கான வழிமுறைகளை ஏற்படுத்துவதற்காக சிந்தித்ததனுடைய விளைவுதான் இந்த நியூ முஸ்லீம் அகாடமி .org இந்த இணையதளம். எப்படி என்று சொன்னால், அவங்க ஒரு இது காட்டிருந்தாங்க, ஒருவர் வந்து உதவு எடுக்கணும், உதவு எடுக்கிறத படிக்கணும். நியூ முஸ்லீம் அகாடமின்னு அவருக்கு ஒரு வழிகாட்டிடுறது, முதலாவது அவர் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிடுவார். அதுக்குள்ளே நுழைஞ்ச பின்னால் அவர் எதையும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே செயல் வடிவிலான வீடியோ தான் இங்கே, அதில் எல்லாமே அவர் உதவு எடுக்கிற ஒரு காட்சியில் போட்டிருப்பாங்க. அப்படின்னு சொன்னால் ஐபேடை எடுத்துகிட்டு போய் பாத்ரூமில் என்ன செஞ்சாச்சு வச்சாச்சு, அவர் உது அந்த நன்மை உது என்கின்ற ஒரு பகுதி அவர் யோசிச்சிட்டாருன்னு சொன்னால், அதாவது என்ன செய்வார்ன்னு சொன்னால் அதை பார்த்து அதில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக, அதாவது ஒத்தனுக்கு ப்ராக்டிக்கலாக உது எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குமோ அதுக்கேற்ப அதை என்ன செய்யுது அந்த வீடியோ நகருது. அவர் அதை உது எடுப்பார், பாய்க்கொப்பளிக்கு என்ன உதாரணமாக ப்ராக்டிக்கலாக வீடியோ போடுறோம்னு சிலர் என்ன செஞ்சிருவார், ஒரு நிமிஷத்தில் உது எடுத்து முடிச்சிருவாங்க. இவர் அதை போஸ்ட் பண்ணி உது எடுக்க வேண்டிய ஐபேட் க்ளோஸ் ஆயிரும் வணங்கிட்டா, அப்படி இல்லை, இவர் சாதாரணமாக அதை பிளே பண்ண விட்டுட்டு உது எடுத்தாருன்னா அங்கு இவர் உது எடுத்து முடிகிற நேரத்தில் அவரும் என்ன செஞ்சிருவார், உது எடுத்து முடிச்சிருவார். இவர் உது எடுத்து முடிகிற நேரத்தில் அவரும் உது எடுத்து முடிகின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு வார மாதிரியான இது தொழுகையும் ஒரு முறை பார்த்து அவர் தொழக்கூடிய அமைப்பிலான எல்லா முறையுமே செயல்படுகின்ற அமைப்பில் அவர் எந்த கோணத்தில் பார்க்கணுமோ அதற்கேற்ப, அதே போல் மனநம் விடணும் அப்படின்ற ஏதாவது அவர் நினைச்சாருன்னா அது வாய்ஸில் இவருக்கு ரிப்பீட் பண்ணி விடுற மாதிரியான முறைமைகள், தொழுகையை சவுண்டாக வச்சு தொழணும். அப்புறம் உதாரணமாக ஒரு லுகர் தொழணும்,
பிளே பண்ணி விட்டாருன்னா இவருக்கு அது சொல்ற நேரத்தை திருப்பி சொல்றதுக்கு தக்பீரை கட்டிட்டு அல்ஹம்து அப்படின்னு இவர் ஓத வைக்கிற அமைப்பில் அதை என்ன செஞ்சுக்கிறாங்க, அதை செஞ்சுக்கிறார். ஸோ எல்லா வகையிலையும் அவர் அதிலே என்ன செய்யலாம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் தேர்ட் ஸ்டெப் என்று போகிற அமைப்பில் அந்த வெப்சைட் என்ன செஞ்சுக்கிறாங்க வச்சுக்கிறாங்க, பல லாங்குவேஜில் வச்சுக்கிறாங்க. இங்கிலீஷ் அதில் பிரதானமாக என்ன செஞ்சுக்கிறாங்க, அதில் வைத்திருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ அவங்க சொன்னது என்னென்னா, இன்னும் பலரதில் இணையத்தை நாங்கள் விரும்புகிறோம், தமிழில் ஒரு சமுதாயம் இணைஞ்சு என்று சொன்னால் அவங்க என்ன செய்யலாம், அதை டெவலப் பண்ணிட்டு போகலாம். அவர்களை நம்ம சந்திச்சோம்னா அந்த வாய்ப்புகள் என்ன செய்வார்கள், ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வெப்சைட்டில் உள்ள வியூவர்ஸ் மாதிரி பல லட்சக்கணக்கான மக்கள் என்ன செய்கிறாங்க, அதை வந்து விசிட் பண்ணுறாங்க என்ற அந்த எஸ்டேட்டிக்கையும் என்ன செஞ்சார், அவர் அதில் சமர்ப்பித்தார். அப்போ அது ஒரு மிக முக்கியம், நாங்கள் பயன்படுத்தி கொள்ள முடிந்த ஒரு, அதாவது இதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள முடிந்த ஒரு அழகான ஒரு இணையதளம் அப்படி என்று சொல்லிட்டு பார்க்குறோம். இது ஒன்று ரெண்டு வருடங்களில் பல வருடங்களாக என்ன செய்து இயங்கக்கூடிய ஒரு இணையதளம், த நியூ முஸ்லீம் அகாடமி .org என்கின்ற இணையதளம். அழகாக செயல் வடிவில் ஒருத்தனை கைட் பண்ணிக்கிட்டு போகிற அமைப்பில் உள்ளது. அப்போ யாராவது புதுசாக இஸ்லாத்துக்கு வராங்க, எனக்கு தொழணும் படிக்கணும்ன்றாங்க, எங்களுக்கு அடுத்த நிமிஷம் என்ன சொல்கிறேன்னு தெரியாது, யூடியூப்பில் பாருங்கண்டா, அதுதான் அவருக்கு தெரியும் தானே, யூடியூப்பில் பாருங்கண்டா, அது யூடியூப்பில் அது இருக்குது நிறையா, தேடி எடுக்கணும் எதை எடுக்கிறது அப்படின்ற பிரச்சனை. அடுத்ததான் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த இணையதளத்தை என்ன செய்யலாம், அணுகலாமண்டா, அவர் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது நம்மளே ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துறேன், நீங்கள் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன செய்யலாம், எங்கே இருந்தாலும் தொழணும் எது செய்ய நினைத்தாலும் சரி, அதுக்குரிய ஸ்டெப்பில் கொண்டு போகிற அமைப்பில் அந்த இணையதளம் இருக்குது. இதை நாங்கள் என்ன செய்யலாம், அவர்களுக்கு பயன்படுத்தலாம். அடுத்தது இ டயலாக். இ டயலாக்ன்றது என்னென்னு சொன்னால், இது வந்து பல லட்சக்கணக்கான நன் முஸ்லீம் இணைந்திருக்கக்கூடிய ஒரு இணையதளம் இது. இடையாளம் இது அரபிக்லையும் இங்கிலீஷ்லையும் தான் மிக பிரபல்யமாக என்ன செய்யுது போகுது. என்னன்னு சொன்னால், இதில் நாங்கள் ஒரு அக்கௌண்ட் திறக்கலாம், நாங்கள் என்ன செய்யலாம், அவர்களோட பேசி ஒரு அக்கௌண்ட் திறக்கலாம். என்னன்னா, முஸ்லீம் அல்லாதவர்கள் ஈர்க்கப்பட்டு வரக்கூடிய ஒரு இணையதளம் இது. இந்த இணையதளத்தின் ஊடாக அவங்க என்ன வசதி செஞ்சு தராங்கன்னு சொன்னால், யாரெல்லாம் இஸ்லாத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் டிபேட் பண்ணணும் நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளணும் நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் கேள்வி கேட்க நினைக்கிறாங்களோ, அவர்களுக்கான சந்தர்ப்பத்தை எங்கள் மூலம் உருவாக்கி கொடுக்குது. இப்போ நாங்கள் என்ன சொல்லலாம்னு, எனக்கு அதில் உறவர் என்ன செய்யலாம், ஒரு நாள் செயல்படலாம்னா எங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டை தந்துடுவாங்க, நாங்கள் அதில் உட்கார வேண்டியதான். கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு 10 பேராக கிடைப்பாங்க, ஒரு நாளைக்கு 10 பேராவது உங்களுக்கு கிடைப்பார்கள். அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றது, அவர்கள் அதை எல்லாம் இணையதளத்திலேயே பதில் சொல்வது, விளக்கம் சொல்வது, இப்படின்றது. இப்போ இங்கிலீஷில் தான் அது கூடுதலாகி, பல லாங்குவேஜில் இருக்குது, இங்கிலீஷில் தான் இடையில கூடுதலாகி. அதனூடாக என்ன செய்யும்னு சொன்னால், இணையதளத்தினூடாக இஸ்லாத்து சிலருக்கு வந்து நேரடியாக கேட்டால் வீடியோ எடுத்து போட்டுருவாங்கிறதுக்காக சிலர் வராமிக்கிறாங்க. ஏன்னா குடும்பத்துக்கு தெரிஞ்சிடும், அவங்களுக்கு தெரிஞ்சுங்க, அதை நம்ம தவிர்க்கவும் இயலாது. வணங்கிட்டால் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னால வராமல் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க, பல பிரச்சனைகளாக வராமிக்கிறாங்க. ஆனால் ரகசியம் தாருல் அர்க்கம்ல இஸ்லாத்தை படிக்கிற மாதிரி படிக்கணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்களே, அவங்களுக்கு இது என்னது, பெரிய ஒரு சந்தர்ப்பம் இ டயலாக்ன்றது. அவர் ஒருவேளை இப்போ சாதாரண மக்கள் வந்துருவாங்க, சில வேலை ஒருத்தர் PhD முடிச்சிருப்பார், அவர் பப்ளிக்காக வந்து கேள்வி கேட்டு கொஞ்சம் முஸ்லீம் ஏற்கனவே இஸ்லாத்தில் ஆர்வம் உள்ளவன், இப்போ மாறத்தான் போகிறான் போலிக்குன்னு குடும்ப ரீதியான ஒரு அலர்ட்டை பண்ணிடாம இருக்க, அவர் என்ன செய்வார், வேறு வழிகளை அணுகணும்னு நினைப்பார். அவருக்கு உதவி செய்கிற அமைப்பில் தான் என்ன செய்யுது இந்த, அது என்னது, அந்த ஹிவார் என்ற இந்த பகுதி என்ன செய்யுது இருக்குது. அதில் போனீங்கன்னு சொன்னால், இப்பைக்கு பலர் பல நூற்றுக்கணக்கானவர்கள் நேரம் ஒதுக்கி அதில் உட்கார்ந்து முஸ்லீம் அல்லாதவருடைய கேள்விகளுக்கு முஸ்லீம் அல்லாவுடைய பதுக்கை அதை டிஸ்கஷன் தொடர்ந்து போனதுனால ஒரு பெரிய, அதாவது ஒரு என்ன செஞ்சிருக்கு, டேட்டா பேஸே உருவாயிட்டேன்னு சொல்கிறாரு. அவ்வளவு கேள்விகள், அவ்வளவு சப்ஜெக்டுகள் அதில் வந்திருக்குது அப்படின்ற. அப்போ அந்த நேரத்தில் வந்து இந்த அவுகாஃபுடைய அந்த புத்தி இருந்தார், அவர் நல்ல ஒரு படித்த ஒருவர், அவர் ஒரு டிசிஷன்னு சொன்னால், இப்படி நம்ம அதாவது என்ன கேள்விகளை திறந்து விடுவதன் காரணமாக அவங்களுடைய சிந்தனை கோணம் விரிஞ்சு போயிடாதா, அதாவது என்ன, ஒரு கேள்வியோட வர நினைக்கிறவன் இங்கே 100 கேள்வி கேட்கலாம் போலிக்கேன்னு சொல்லி என்ன, இப்போ நம்ம ஒரு நன் முஸ்லீம் கேள்வி பயன் நடத்தினா கூட அவன் ஒரு கேள்வியோட அவன் கட்டுப்பட்டு உட்கார வைக்கணும், அப்படி உட்கார வைக்கணும், ஒன்று போதும் ரெண்டு போதும், அது வந்து மிக நல்லது. ஏன்னா மனிதனுக்கு கேள்வி கேட்க சொன்னீங்கன்னா என்ன செய்வான், கேட்டுக்கிட்டே போயிட்டே இருப்பான், அது இயல்பு உண்டு சரியா. அப்போ நாங்கள் கொஞ்சம் நெறிப்படுத்துகிற இது இருக்கணும். இப்போ நீங்கள் செய்கிற வேலையால் சில பொழுதுகள் என்னது ஒரு பெரிய ஒரு இது ஒன்று உண்டாகிறாதா அப்படி என்று சொல்லி கேட்டார். அதுக்கான சரியான பதில் அவர்களால் என்ன செய்யலை அந்த இடத்துல வழங்கப்படவில்லை. இது ஒரு பகுதி. அடுத்து இஸ்லாம் ஹவுஸ். இஸ்லாம் ஹவுஸை பற்றி ஒரு பெரிய ஒரு அறிக்கையை அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு 20 நிமிடங்கள் சமர்ப்பித்தார்கள். அதில் பிரதானமானது என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்லாம் ஹவுஸ் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி, மிக இலகுவாக எல்லாரும் ஒரு புக்கை அடித்து தேடி இலகுவாக எடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. இப்போ புது, ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பல அந்த தர்த்தி முறைப்படுத்தல்கள் இதில் இன்னும் நிறைய நாங்கள் மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது. இவ்வளவு வேகமாக இது வளரணும்னு நாங்கள் அப்போ என்ன செஞ்சிருக்கல, நினச்சிருக்கல. ஏன்னா தவா சென்டரில் ஒரு புக்கு வெளியாகினா கூட அது போய் சேர்றதுன்றது பெரிய சாதனை தான் சரியா. இது இந்த அளவு வேகமாக வளரும் அப்படி என்கின்ற ஒரு இது இருக்கல அப்படின்ட்டு பல அறிக்கைகள் இஸ்லாம் ஹவுஸில் வச்சார். இதில் முக்கியம் என்னன்னு சொன்னால், இஸ்லாம் ஹவுஸ் இன்று அவர் சொன்ன முக்கியமான ஒரு தகவல், இன்றைக்குள்ள இணையதளங்களில்
எழுத்து வடிவில் ஏதாவது ஒன்று முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு பெற வேண்டும் என்றால் இதுதான் என்ன செய்யுது, மிக உயர்ந்த இடத்துல என்ன செய்யுது இருந்துகிட்டு வேற எல்லா இதுகளையும் விட ஒரு லேங்குவேஜில் போய் தேர்றதுக்குன்னு சொன்னால் இதுதான். அடுத்தது நம்ம விரும்பியிருந்தோம் இஸ்லாம் கியூவே அதில் வந்திருக்கணும்னு, அவங்க அது நன்முஸ்லீமுக்கான தவா பிரிவு இல்லை என்பதனால அவங்க எடுத்திருக்கல. ஆனால் நாங்கள் இதில் இந்த இஸ்லாம் ஹவுஸும் அடுத்து இஸ்லாம் கியூவேவும் இஸ்லாம் கியூவே டொட் ஆர்ஜின்றது முகமது சாலிஹல் முனஜிதால் நடத்தப்படுறது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா லேங்குவேஜும் தமிழை தவிர மற்ற எல்லா லேங்குவேஜும் என்ன செய்ய இருக்கு, தமிழை தவிர மற்ற எல்லா மொழிகளும் அதில் என்ன செய்யும், இருக்கக்கூடிய அமைப்பில் உள்ள ஒரு இணையதளம் தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 லேங்குவேஜ் இருக்கு. நீங்கள் எந்த கேள்விக்கான பதிலையும் உடனே எடுத்து என்ன செஞ்சிடலாம், கொடுக்கக்கூடிய நல்ல இருக்கு. பதில் உள்ள சரிப்பிழைகள் எல்லா மனிதர்கள் போல அதில் விரிக்கும். ஆனால் நல்ல வாய்ப்புள்ள ஒரு இணையதளம் இஸ்லாம் கியூவே டொட் ஓஆர்ஜி இஸ்லாம் ஹவுஸ் டாட் காம். இந்த தகவல்களை நம்ம கொஞ்சம் தெரிந்து கொண்டிருப்பதனால் ஒரு முஸ்லீம் அல்லாதவர் அணுகிற நேரத்தில் நாம் பிஸியான டைமில் கூட அவனை இன்னொன்றுக்கு வழிகாட்டி விட முடிந்த ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டிய இணையதளங்கள். ஜஸ்ட் எங்களோட ஃபோன்லேயாவது எனது ஒரு பக்கத்தில் அதை நம்ம வச்சிருந்தோம்னு சொன்னால் ஒரு செய்தியை கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக என்ன செய்யும் இது அமையும். இதுதான் அந்த இணையதளங்கள் சம்பந்தமான ஒரு சிறியதொரு அறிமுகம். அடுத்ததாக என்னன்னு சொன்னால் அங்கே வழங்கப்பட்ட அந்த செய்திகளில் மிக ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்னன்னு சொன்னால் அதாவது ஷேக் அப்தலி அவர்களுடைய சில முக்கியமான மண் முஸ்லிம் பிரச்சாரத்தோடு சம்பந்தப்பட்ட சில குறிப்புகள். அதில் முதல் குறிப்பு, ஒரு சகோதரர் என்ன செஞ்சிருந்தார்னு சொன்னால் islamlove.com அப்படின்ற ஒரு இணையதளம் அவர் வந்திருந்தார். அங்கே islamlove.com சொல்ற இணையதளம் இவர் வந்து முஸ்லீம் அல்லாதவர்களுக்காக இந்த வெப்சைட்டை செய்கிறார். அப்போ அந்த நேரத்தில் அவர் முக்கியமான ரெண்டு கமெண்ட் பண்ணார், இதை நீங்கள் யாருக்காக செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போ கேட்டோடனே அவர் முஸ்லீம் அல்லாதவர்களுக்காக செய்கிறேன்னு சொல்கிறான். அப்போ கேட்டாருன்னா முஸ்லீம் அல்லாதவர்களை நீங்கள் கெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வெப்சைட் பேர் பிலேண்டார், இந்த வெப்சைட்டுடைய பேர் பில. காரணம் என்னென்னா அவன் இஸ்லாத்தை தேடினா மட்டும்தான் இதுக்குள்ளே என்ன செய்வேன் வருவான், இஸ்லாம் என்று தேடணும் அல்லது குர்ஆன் என்று தேடணும் முஸ்லீம் என்று தேடணும், அப்போ இந்த இணையதளத்துக்குள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மற்றவர்களும் இஸ்லாத்தை தெரிந்து கொள்வதற்கான ஒரு நிலையை நீங்கள் ஏற்படுத்தணும்னா பேர் பிழை அப்படின்னு சொல்கிற ஒரு இது வந்து சொன்னார். அது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு. ஏன்னு சொன்னால் இப்போ இஸ்லாத்தை தேடி வருகிறவருக்கு islamlove.com ஓகே, அவர் இஸ்லாம் என்று தேடுற நேரம் அவருக்கு islamlove.com அதை என்ன செய்யலாம் வந்துடலாம். ஒருவர் நினைக்கிறவர் இஸ்லாத்தை பற்றி அவர் நினைக்கல, அவர் இணையதளத்தில் வேறு சப்ஜெக்ட்டுக்கு போய் கண்டுகிறார். அவர் இஸ்லாம் வந்து என்ன செய்யணும் க்ரோஸ் பண்ணி அவர் எடுக்கணுமெண்டா அவர் இதுக்குள்ளே போக மாட்டார். இ டயலாக் கொண்ட இணையதளத்துக்குள்ளே என்ன செய்வார் அவர் போவார். நியூ முஸ்லீம் அகாடமி ஓகே, அது முஸ்லீமாக வந்தவருக்குரிய புதிய முஸ்லீமுக்குரியது உண்டு. முஸ்லீம் அல்லாதவர்கள் அங்கே வரணுமாக இருந்தால் இணையதளத்துடைய பேர் அவனுடைய வளமையான தேடலுக்கு டச் பண்ணுற ஒரு பேராக என்ன செய்யணும் அது இருக்கணும் என்கின்ற ஒரு குறிப்பை என்ன செஞ்சார் சொன்னார். அது உண்மையிலே அந்த இடத்துல ஒரு பெருமதியான ஒரு குறிப்பு. இரண்டாவது என்னென்னா அவர் போட்டிருந்தது வந்து துருக்கியுடைய ஒரு பள்ளி வாயில் இமேஜில் அந்த islamlove.com போட்டிருந்தது துருக்கியுடைய ஒரு பள்ளி வாயிலுடைய இமேஜை போட்டிருந்தார். அப்போ அந்த இடத்துல ஒரு குறிப்பு என்ன சொன்னார்னு சொன்னால் இது நீங்கள் என்ன செய்யணும் தவிர்த்திருக்கணும். முஸ்லீம் அல்லாதவர்கள் முஸ்லீம்களுடைய அடையாளம் என்று நினைக்கிறது ஒன்று குர்ஆனுடைய ஃபோட்டோ அல்லது கஅபத்துல்லா உங்களுடைய ஒரு சைனாக அவன் ஒரு விரும்பினவும் வரணும்னு நினைச்சாலும் இஸ்லாத்தை பத்தி உள்ள செய்தி என்றதை அவன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் அவனுக்கு பரிச்சயமான ஒரு போட்டோவாக என்ன செய்யணும் இருக்கணும். அதுக்கு ஒரே வழி கஅபத்துல்லா தான். கஅபத்துல்லா நீங்க அப்படி போட்டுட்டீங்கன்னு சொன்னா அல்ல தொப்பி போட்ட ஒரு முஸ்லீமுடைய ஒரு போட்டோ போட்டுட்டீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டீங்கன்னா அவர் இஸ்லாத்தை பத்தி அதுதான் என்ற செய்தி அவனுக்கு என்ன செய்யும் கிடைக்கும். எனவே உள்ளுக்குள்ள இது வந்து சின்ன குறிப்பாக இருக்கலாம், ஆனால் முஸ்லீம் அல்லாதவர்களை நம்ம இன்ட்ராக்ட் பண்றதாக இருந்தால் ஒரே வழி அவன் போற ரூட்ல நாங்கள் எங்கட சப்ஜெக்ட் வந்து என்ன செய்யணும் நிக்கிறேன். நாங்க இஸ்லாமிய பட்டர்ல என்ன செய்யறேன்னு சொன்னா islamicaqeeda.com இப்படி என்ன முஸ்லீம் அல்லாதவனுக்கு போட்ட உடனே அவனுக்கு அகீதான என்னன்னு முதலாவது தெரியாது, ரெண்டாம் இஸ்லாத்தை தேடியே வரல, அதனால வெப்சைட்டை விட்டுருவான். அந்த வெப்சைட் என்ன செஞ்சிருவான் விட்டு விடுவான். அவன் போக வேண்டும் என்றால் அவனுடைய தேவை அங்க என்ன செய்யணும் இருக்கணும், அதற்குரிய அமைப்பில் அது இருக்கணும் என்ற ஒரு குறிப்பு என்ன செஞ்சாரு சொன்னாரு. அதுல அவர் சொன்ன ஒரு குறிப்பு தான் என்னன்னு சொன்னால் அதாவது சந்தேகங்கள் வருகின்ற வழிகளை இயன்றளவு பதில் சொல்வதற்கு முன்னால அதை காய வச்சுக்கணும்ன்றார். என்ன இது சந்தேகமா, சந்தேகத்துக்கு பதில் சொல்ற ரெண்டாவது சந்தேகங்கள் வந்து இது சந்தேகமா அப்படி என்கின்ற அந்த பகுதி அவனுக்கு முதலாக உணர்த்தணும். அதாவது கேள்வி கேட்பது எப்படி என்பது அவனுக்கு முதலாவது சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு என்ன செய்ய இருக்குது. ஏன்னா அவன் வந்து கடவுளுக்கே கேள்வி கேட்டுட்டு வந்தவன், அவர்களுடைய நீ முஸ்லீம் அல்லாவுடைய மார்க்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படி இருக்குன்னு சொன்னா கடவுளுக்கே என்னது கடவுளுக்கே விமர்சனம், அவன் கடவுளுக்கே அவன் என்ன செய்வான் விமர்சிச்சு கொண்டிருக்கக்கூடிய பாணியில் உள்ளவன்ட்ட கேள்வி கேட்கிற நேரத்தில் அவனுக்கு நம்ம முறைப்படுத்தினா அவன் ஏற்றுக்கொள்வான்.
கேள்வி என்பது எப்படி அமையணும், நம்ம எப்படி எப்படியெல்லாம் கேட்டால் எங்கெங்கெல்லாம் கேட்க முடியும் என்ற பகுதிகளுக்கான முக்கியத்துவத்தை இந்த இணையதளங்கள் என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு பகுதி சொன்னார். அடுத்ததாக இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால், அதாவது நான் இதில் போட்டிருந்தேன் சொன்னால், துக்தூர் அகமது, நான் அந்த குரூப்பில் போட சொன்னேன், இதை துக்தூர் அகமது என்றவர் வந்து முஸ்லீம் அல்லாதவர்களுடைய இணையதள முயற்சி, முஸ்லீம் அல்லாதவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு தவாவை கொண்டு சேர்ப்பதற்கு இணையதளத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்னென்னு ஒரு அறிக்கை ஒன்று சொன்னார். அவர் அந்த அமைப்பில் பேரை சொல்லலை, நான் தான் அந்த அமைப்பில் பேரை தேடிக்கணும், எனக்கு அப்பையும் கிடைக்கல இப்பையும் கிடைக்கல. கிறிஸ்தவ சமுதாயத்திலேயே மிக கம்மியான அளவு இருக்கக்கூடிய அமைப்பினர், அதாவது இன்றைக்குள்ள வளமையான புரோட்டஸ்டான் அந்த மாதிரியான பேர்கள் அல்ல, வேறு ஒரு அமைப்பு, அதாவது அவங்களுடைய பிரிவுகள் அல்ல, ஒரு அமைப்பு, ஒரு மூமெண்ட்டாக செயல்படுறாங்க. அவர்கள் 800 லேங்குவேஜில் இயங்குறாங்களாம். எத்தனை லாங்குவேஜ்? 800 லேங்குவேஜ். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இணையதளம் இல்லை இஸ்லாமிய சமுதாயத்தில் 800 லேங்குவேஜில். ஆக கூடுதலாக சொன்னால் இஸ்லாம் ஹவுஸில் கொஞ்சம் இருக்கக்கூடிய, அதை தவிர இது இல்லை. அதாவது அக்கல்லு நாசி இன்திஷார், மிக குறைந்த அமைப்பில் தான் இருக்கிறாங்க. டோட்டல் எண்ணிக்கையே 1,000,000 குறைவு அந்த அமைப்புடைய உலக உலகளாவிய ரீதியாக 1,000,000 குறைந்த ஒரு மூமெண்ட். அவங்க இயங்குறது வந்து 800 லேங்குவேஜில் இயங்குறாங்க. சரி, இதுதான் ஆச்சு. அவர் எப்படி அந்த அறிக்கையை முழுசாக கொண்டது, அரபில் வந்து நான் மிக நல்லா இருக்கும், இங்கிலீஷில் வந்துடா எப்படி அந்த மீட்டிங்கில் அந்த அரை மணி நேரம் போச்சுன்றா எல்லாருக்கும். இதில் ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கிற டைமில் அடுத்த ஆச்சரியத்தை அவர் போடுவார். இதெல்லாம் ஆச்சரியமான லெவலில் தான் அது போய்கிட்டே இருந்தது. அடுத்த கட்டம் என்ன சொன்னாருன்னா, 800 லேங்குவேஜ் மட்டுமல்ல, இந்த 800 லேங்குவேஜில் கிட்டத்தட்ட 100 லேங்குவேஜ் செவிடர்களுக்கு கூடுதலுக்கான மொழி. எப்படி? அதில் உதாரணமாக 800 லேங்குவேஜ் இருக்குது, அதில் 100 லேங்குவேஜ் எப்படி என்று சொன்னால், அதாவது எழுத்து பேச்செல்லாம் ஒரு பக்கம், ஒருத்தர் ஒரு குருடர் வரார், அந்த மொழியில் உள்ள ஒரு குருடர், அந்த மொழியில் உள்ள ஒரு செவிடர், அவர் வர்றார், அந்த மொழியில் பேச முடியாது, அந்த மொழி தான் வர்ற மொழி, ஆனால் அவருக்கு அதில் பேசலாம் கேட்கலாம். அவர்கள் எப்படி இதை தெரிஞ்சுக்கிறது, அதற்கான வாய்ப்பு, அதற்கான வாய்ப்பு. இவர்கள் கிட்டத்தட்ட இந்த 800 லேங்குவேஜில் ஒரு 300 லேங்குவேஜில் தினசரி பத்திரிகை வருது, மாதாந்தம் அல்ல, மாதாந்தம் அல்ல, தினசரி செய்திகள், அதாவது இ அந்த என்னது இந்த இ மெகசின்ஸ் வெளியிட, இ மெகசின் வெளியிடறாங்க, இவ்வளோ பெரிய டீம் ஒன்று என்ன செய்தாங்க இயங்கணும், அதாவது டெய்லி வரணும், 300 லேங்குவேஜ் என்ன செய்யணும், டெய்லி வரணும். இவர்களுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் மந்த்லிக்கு 100,000,000 என்ன செய்யுது கூடுகின்ற அமைப்பிலான வகைகளை கூட்டிட்டு போகிறோம். இதில் அவங்க எப்படி பிரிச்சுக்கிறாங்களான்னு சொன்னால், முதுமை இளைஞர்கள் பெண்கள் சிறுவர்கள் இப்படி பிரித்து சிறுவர்களுக்கான சஞ்சிகை என்றே நூற்றுக்கணக்கான சஞ்சிகள் என்ன செய்கிறாங்க ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் வெளியிட்டு ஒரு பெரிய டீமாக, ஒரு ஆச்சரியத்தை விதைக்கக்கூடிய ஒரு டீமாக என்ன செய்கிறார்கள், இயங்கி வருகிறார்கள் அப்படின்றாங்க. அதை தேடி எடுத்துக்கலாம், அந்த அமைப்புடைய பேரை நான் தேடி எடுக்க கிடைக்கல, ஆனால் அதில் நான் இந்த குரூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கில் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அவர் காட்டுற தகவலை வச்சா நீங்கள் என்ன செஞ்சிடலாம், இது என்ன அமைப்புன்னு உங்களுக்கு பிடிச்சி எடுத்துடலாம். அதற்குரிய யூடியூப் அக்கௌண்ட்ஸில் காட்டினார், யூடியூப் அக்கௌண்ட்ஸ்கள் காட்டினார் எல்லாமே என்ன, அதாவது இந்த அதே போல் வெளியாகிற மெகசினில் ஒரு விஷயம் என்ன சொன்னால் குருடர்கள் வாசிப்பதற்கான சஞ்சிகள் வெளியாகுது, பிடிச்சி ஒரு லாங்குவேஜில் இல்லை 100 லாங்குவேஜில், சரியா, அது அது வீக்லியோ மந்த்லியோ அவர்கள் வாசிக்கிறதுக்கான லாங்குவேஜ். ஆரம்பமாக எங்களுக்கு அவர் சொல்கிற தகவல் ஒருவேளை மிகைப்படுத்துகிறாரோ அப்படின்ற எண்ணங்களாக தோட்டுச்சு, ஆனால் தேடி பார்த்தா எல்லாமே என்ன செய்யுது, அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பாக அவர் என்ன செய்கிறாங்க, வளர்ந்து கொண்டு வருகிறார்கள். அப்போ அவர் சொல்கிறாருன்னா, இவ்வளோ வேகமாக ஒரு மீடியாவை என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. உண்மையிலேயே மீடியாவை பயன்படுத்துறதால் என்ன நடக்கும்னா, மீடியாவில் உள்ளவங்க மட்டும்தான் அதில் செயல்படுவாங்கன்ற, அது ப்ராக்டிக்கல் உலகத்துக்கு என்ன, லைவ் உலகத்துக்கு அது வந்துடும், ஏதோ ஒரு வடிவில் லைவ் உலகத்தில் அதனுடைய எஃபெக்ட் என்ன செய்யும், வந்துடும். இன்றைக்கு நாங்கள் படிக்கக்கூடிய வாசிப்புகள் எழுத்துக்கள் அவருடைய ரிசல்ட்டுகள் கூட அவர்களுடைய அந்த பலமான பிரச்சாரத்துடைய விளைவாக மற்றதுகள் என்ன செஞ்சுக்கலாம், பரவி இருக்கலாம் என்று அவர் என்ன செய்கிறாரு, அதில் ஒரு முழுமையான ஒரு அறிக்கை இதில் சொல்லிட்டு என்ன சொன்னார், இதோடு ஒப்பிட்டால் வேர்ல்டு வைடாக இவர்களுடைய முயற்சியோடு ஒப்பிட்டால் நாங்கள் ஒன்றுமே இல்லைண்டா, நாங்கள் ஒன்றுமே இல்லை. இது இவர்களது முயற்சியாக இருந்தால், இது ஒரு சின்ன ஒரு அமைப்புடைய முயற்சியாக இருந்தால், இன்றைக்கு பிரபல்யமாக இருக்கக்கூடிய இந்த கத்தோலிக்க அதாவது அமைப்புடைய அந்த பிரச்சாரம் என்ன செய்யும், எவ்வளவு பலமாக என்ன செய்யும் இருக்கும் அப்படி என்பதற்காக அவர் பல விஷயங்கள் அந்த இடத்துல செஞ்சார், கம்பேர் பண்ணி முன்வைத்தார். இப்போ நான் இந்த இடத்துல நான் இதுக்கு சொன்னதுக்கான காரணம், நாங்கள் ஆச்சரியப்பட்டு அப்படியே இருக்கணும் என்பதற்காக இல்லை, சுபஹானல்லான்ட்டு நம்ம முடிச்சிடுவோம் பெரும்பாலும், சரியா, அதுக்காக வேண்டியாக நான் சொல்லலை. எங்களுடைய முயற்சி முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு தமிழில் எப்படி எந்த அளவு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாங்கள் ஒரு
ஒரு சிந்தனை என்ன செய்யணும், வரவழைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சிந்தனையை வரவழைக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா உட்காரணும். இதற்காக அதாவது எங்களுடைய இணையதள ரீதியான முயற்சிகள் அப்படி என்பதற்காக நாங்கள் உட்காரணும். இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு சின்ன ஒரு சொல்லிக்கிறேன். இப்போ எங்களை அதை இன்ஜினியர் சக்கரியா அவர்களுடைய வீடியோக்கள் சம்பந்தமாக ஒரு குறிப்பு சொல்லிக்கொள்ளணும். அதில் ஒரு முஸ்லீம் அல்லாதவர்கள் தேடி வந்தால் உடனே இதுதான் பதில் அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பிலான நூற்றுக்கணக்கான பதில் இணையதளங்கள் என்ன செய்து இருக்குது. ஆனால் டெக்ஸ் எல்லாம் மிக வீக்கான டெக்ஸ்கள். ஒருத்தன் தேடினா அந்த பதில்கள் அவன் என்ன செய்ய மாட்டான், ஏற்கனவே பார்த்தவர் பார்க்கலாம், ஏற்கனவே பார்த்தவர்கள் பார்க்கலாம். ஆனால் ஒரு முஸ்லீம் அல்லாதவர் ஒரு பதிலை தேடுறாரு, ஒரு பதில் என்ன செய்யறாரு தேடுறாரு. உதாரணமாக பலதார திருமணம் அப்படின்னு தேடுறாரு. இது பலதார திருமணம் என்ற தலைப்பு இருந்தா அந்த லிஸ்ட்ல இது என்ன செய்யும் வரும். ஆனால் அவர் பலதார திருமணம் தேடல, இஸ்லாம் பற்றிய விமர்சனம் என்ன செய்யறாரு தேடுறாரு. அவருடைய மனதில் இருக்கிறது இந்த பலதார திருமணம் சம்பந்தமா என்ன ஆன்சர் என்றிருக்கா இந்த வீடியோ என்ன செய்யாது வராது. அப்படின்னால் ஒரு பிரச்சாரகரே எல்லா வேலையும் செய்யணும்னா அது சாத்தியம் இல்லை. பிரச்சாரம் செய்கிறவரே மீடியா வேலையும் செய்யணும், அவர் தான் வீடியோ எடுக்கணும், அவர் தான் ரெக்கார்ட் பண்ணணும், அவர் தான் எடிட் பண்ணணும், அவர் தான் அப்லோட் பண்ணணும், அவ்வளோதான். அது என்ன செய்ய நடக்காது. அப்போ ஒரு சமுதாயம் அதை மார்க்கெட் பண்ணுற வேலையை, அதை எடிட் பண்ணி அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது சம்பந்தமான வேலையை கட்டாயம் என்ன செய்யணும், ஒரு சமுதாயம் செய்யணும். இணையதளம் என்று இருப்பதை விட, இணையதளம் ஒன்று இருக்கணும், இணையதளம் என்று இருப்பதை விட யூடியூபில் எந்த இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப்பில் வந்து அதில் என்னது கம்யூனிட்டி கைட்லைன் சொல்லி ஒரு பகுதி வச்சிருப்பான். அதில் டெக்குக்கு அவன் கொடுக்குற முக்கியத்துவம் இருக்குதானே, அதை இன்ற வரைக்கும் எங்களுடைய மீடியா செய்யக்கூடிய நிறைய பேர் என்ன செய்யறதில்லை, கண்டுகொள்றதில்லை. அதுக்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் என்ன செய்யறான், கொடுக்குறான். சாதாரணமாக நீங்கள் ஒரு பயானை உங்களுக்கு இயல்பாக என்ன செய்யலாம்டா, உங்களோட வீடியோ யாராக பார்க்க வைக்கணும், என்ன செய்யலாம், சம்சுங் ஒன்று போட்டுவிட்ருவோம். தேடி சம்சுங் தேடினாலும் நம்மளோட பயான் என்ன செய்யும் வரும். உதாரணமாக ஒருத்தர் வந்து சம்சுங் ஒன்று அடித்து தேடினாலும் எங்களது பயான் உண்டு அங்கே முன்னுக்கு வந்து நிற்கணும்னா டெக்கில் என்ன இருக்கணும், உதாரணத்துக்கு சம்சுங் ஐஃபோன் நோக்கியா பயான் தலைப்பு வந்து அஞ்சு நேரம் எப்படி தொழுகிறதுன்றது. டெக் என்ன, சாம்சுங் நோக்கியா ஐஃபோன் ஆப்பிள் விளங்கிட்டா அப்படின்னு போட்டுவிட்டா சில வேலை அது கஷ்டம். ஏன்னா அந்த டெக் வந்து 1000 பேர் லட்சக்கணக்காக அடிச்சிருப்பான், தேடி வர வாய்ப்பு இருக்குது. யூடியூப் என்ன செய்யும்னா ஒரு 2-3 நாளும் உங்களோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடும். யூடியூப் என்ன செய்யும், 2-3 நாளும் உங்களோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவேன். நீ பேர் நீ உங்களோட தலைப்புக்கும் உங்களோட விஷயத்துக்கு சாம்சுங்க்கு எந்த சம்பந்தம் என்னது இல்லை. அதுக்கு சொல்கிறது என்னது ஸ்பேம் டெக்குன்னு என்ன செஞ்சு வச்சுக்கிறான், ஒரு கம்யூனிட்டி கைடுன்னு போட்டு வச்சுக்கிறான். அப்படின்னா எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறான்னு பாருங்க. அந்த சப்ஜெக்டுக்கு ஒத்தனை இன்ட்ராக்ட் பண்ணி எடுத்து கொண்டு வந்து அதில் சேர்த்துடும். ஆனால் எங்களுக்கு அவன் செஞ்சு வச்சுக்கிறான், யார் மோசமானவங்க செஞ்சு வச்சுக்கிறாங்கன்னு. நீ எந்த பயானை பார்த்தாலும் ஒரு படத்தை கொண்டு வந்து முன்காலி பெற்றிருக்கான். எப்படி வந்தான் தெரியுமா, டெக். உங்களுக்கு பக்கத்தில் எப்படி வந்தான்னா டெக். நம்ம ஒரு பயானை பற்றி ஒரு ஆளோட பேர் அடிக்கிறோம், அடித்த உடனே எல்லாம் முடிஞ்சு பக்கத்தில் ஒரு சினிமா படம் வந்து நிற்கிது. நான் இது தேடவே இல்லையாண்டு, நான் தான் வந்து சேர்ந்தேன்றான் வரையிட்டா. ஒன்னே வந்து நான் தான் வந்து சேர்ந்துக்கிறேன், நீ நினைக்கல. அதுக்கப்புறம் நம்ம அதை கிளிக் பண்ணி அதில் போயிட்டு பயானில் போனவர் ஃபித்னால வந்து என்னது சொர்க்கத்தில் ஆரம்பித்து நரகத்தில் முடிஞ்சு வெளியாகிறது. அப்போ இந்த லெவலுக்கு என்ன காரணம், அவன் எதை பயன்படுத்துகிறான், சரியாக அந்த டெக்ஸ் அவன் பயன்படுத்துறதான் மிக முக்கியமான காரணம். நீங்கள் பாருங்கள், உத்தியோகபூர்வமாக முறைமையாக பிரபல்யமாக இயங்கியவர்கள்லாம் டெக்ஸை சரியாக செஞ்சிருப்பாங்க, மெயின்டைன் பண்ணியிருப்பார்கள். அப்போ இது நான் சொல்கிறது ஒரு பொண்ட மிகைப்படுத்துறதுக்காக அல்ல, சில நல்ல செய்திகள் நிறைய இருக்கின்றக்கு நாங்கள் ப்ரொடக்ட் பண்ணவே தேவையில்லை, தயாரிக்கவே தேவையில்லாத அளவில் அவ்வளவு கேள்விகளுக்கான பதில்கள் வழங்கப்பட்டிருக்கு, அவ்வளவு விளக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் சும்மா நான் சொன்னேன் ப்ரொடக்ட் பண்ணுற அளவுக்கு போய் சேர்க்கிற வேலை நம்மகிட்ட என்னது இல்லை, அதனால அப்லோட் பண்ணாச்சு முடிஞ்சாச்சு அல்ஹம்துலில்லாஹ். ஏன்டா சேருது இல்லை, அதை பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை. அதுக்கான ஒன்றும் இல்லை, அந்த வீடியோக்கள் ஒரு ஆள் பொறுப்படுத்து. இந்த வீடியோக்களை எல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன், இனி கொண்டு போய் சரியாக சேர்க்க போகிறேன் அப்படின்றது. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் மோலை, இது நான் எல்லாரும் பேரையும் சொல்லி சொல்ல வேண்டியிருக்குது. மோலை அப்பாஸ் அலி அவர்கள் ஒரு ஒரு கேள்வி, இங்கே நன் முஸ்லீம் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறாரு. என்னன்னு சொன்னால், அதாவது இஸ்லாம் வழங்குகின்ற தண்டனைகள், நாம் பொதுவாக எப்படி தலைப்போடு இஸ்லாம் வழங்குகின்ற தண்டைகள் வந்து முரணானதா அல்லது நவீன காலத்துக்கு ஒத்து வராதா, இந்த தலைப்பை நீங்கள் போடுங்க. ஒரு 5000 பேர் வந்துட்டு அல்லது 4000, அது பெரிய விஷயம். அவர் வந்தா இந்த தலைப்போடால் பை மிஸ்டேக்காக மாற்றி போட்டார், இஸ்லாம் வழங்கும் கொடூரமான தண்டனைகள் அல்லது தண்டனைகள் கொடூரமானதான் போட்டார். இது அவன் எதிர்பார்த்துட்டு இருந்தான். யாரு கிறிஸ்தவத்தை கொடூரமான தண்டனை அப்படி என்ன போட்டிக்கிறார் பாப்பா, 3 லட்சம் வியூஸ். எத்தனை வியூஸ், 3 லட்சம் வியூஸ் ஒரு மாதத்துக்குள்ள. கீழே கொமெண்ட்ஸ் 200,000 மேல, கீழே கொமெண்ட்ஸ் வந்து 200,000 மேல கொமெண்ட்ஸ் வந்து எப்படி வந்தது, அவன் அவன் என்ன கேட்ட, அவனுக்கு ஒரு விளக்கம் தேவைதானே. அதை அவன் இதுலேருந்து நம்ம யோசிக்கிறது இல்லை, நம்மளோட பதிலையும் நம்ம என்ன செய்யறது யோசிக்கிறதுனால அப்படி சில நேரத்தில் நடக்குது. ஆனால் அதை விட பார்க்கப்பட வேண்டிய எத்தனையோ தலைப்புகள் என்ன செய்யுது
இருந்து கண்டிருக்க தலைப்பை மாத்தி போட்டு உள்ளுக்கு விஷயம் இல்லாமல் இருந்தாலும் அப்புறம் திருப்பி வேண்ட சேனலுக்கே போடான்னு முடிவு எடுத்துருவாங்க அதல்ல. ஆனால் நம்ம போடுற தகவல் நல்லதாக இருந்தா அவனை வர வைக்கிறதுக்குரிய சப்ஜெக்ட் நம்ம அட்லீஸ்ட் என்ன செய்யணும், கொஞ்சமாக தெரியும். நிறைய பேர் என்ன செய்யறான்னா கொஞ்சம் படிச்சுக்கிறானு, ஆனால் மார்க்கெட் பண்றதுக்கு சரியானது தெரிஞ்சு வச்சுக்கிறான். இதை நிச்சயமாக நாங்கள் பயன்படுத்தணுமா இல்லையா? நாங்கள் அவனுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறோம். எவ்வளவு வந்து மீடியான்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை, பல ஆயிரக்கணக்காக செலவழிச்சு கொண்டு வந்து வச்சு வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி டைம் எல்லாம் செலவழிச்சு எல்லா வேலைகளோடு வேலைகள் மத்தியிலாக அதுக்கு பிறகு ஒரு விமர்சனம் தான் செய்வாங்க. என்ன தலைப்பு சரியா இல்லை, ஒரு எழுத்து நீங்க மூன்று சொல்லிக்கு மேல ரெண்டு சொல்லி போட்டீங்களோ என்றுவாங்க. அவ்வளவு வேலை என்ன செஞ்சிக்கும் அதுல நடக்க இயல்பு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மீடியாவை நம்ம கொண்டு போய் சேர்க்கல, உண்மை அது. நம்ம சரியாக அந்த முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்க்கல. சில தலைப்புகளுக்கு அவர்கள் தேடி வருகிறார். ரிசானா நஃபிக் என்ற ஒரு பெண்மணிக்கு இங்க மரண தண்டனை வழங்கப்பட்டுச்சு. எனக்கு அந்த தலைப்புத்துல முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்கல, எதுவும் தெரிஞ்சிக்கல. ஒரு ஹொத்துபா பண்ணும், ஒரு ஹொத்துபா பண்ணினோம் ரிசானா நஃபிக்குடைய மரண தண்டனை அப்படின்னு. வித்தின் ஒன் வீக் 40,000 தாண்டிட்டு வியூஸ். என்னத்துக்கு 40? கீழே கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா 100% கமெண்ட்ஸும் கிறிஸ்தவர்களோட கமெண்ட்ஸ், 100% கமெண்ட்ஸும் கிறிஸ்தவர்களுடைய கமெண்ட். பைபிள் வருது, அது வருது. அப்படி என்றால் இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய தண்டனை கிரிமினல் லோக்கு தானே, இதை பற்றிய பெரிய ஒரு என்னது கொஸ்டின் அவங்கள மண்டையில் ஓடிக்கொண்டே இருக்குது. அது சம்பந்தமான சரியான தலைப்புக்கள் சரியான முறையில் அவங்களுக்கு போய் ரீச் பண்ணுற நேரத்தில் லட்சக்கணக்கான வியூவர்ஸ் என்ன செய்கிறாங்க, வந்து அதில் இறங்கிடுறாங்க. இதில் ஒத்தனுக்கு ஹிதாயத்து கிடைக்காதா? ஒத்தருக்கு ஹிதாயத்து கிடைக்கும். சிந்தனை மாறாதா? இதில் ஒரு நியாயம் என்ன செய்யுது இருக்குது அப்படின்ற ஒரு சிந்தனை மாறாத நிச்சயமாக என்ன செய்யும், மாறும். அப்போ நாங்கள் வந்து குறிப்பிட்ட எல்லையை டார்கெட் பண்ணுவதை விட எங்களது எந்த வீடியோவை போட்டாலும் தலைப்பை எவ்வளோ சோம்பல் இல்லாமல் நம்ம டைப் பண்ணுறோமோ, எடிட்டிங் எவ்வளோ சோம்பல் இல்லாமல் செய்கிறோமோ, கீழே எவன் எதை தேடுவான் என்ற சிந்தனை நம்ம சரியான செய்யணும் தேரும். ஆனால் தலைப்புக்கு உட்பட்டதாக நான் சொன்ன மாதிரி சாம்சங் ஆப்பிள் செஞ்சிட போயிடாமல் இந்த தலைப்புக்குள்ள உள்ள மெசேஜை ஒத்த எப்படி எப்படியெல்லாம் தேட வாய்ப்பு இருக்கு என்பதை நம்ம செய்யலை. இது நான் சொன்னதுக்கான காரணம் என்னென்றால் இவைகள் அங்கே பேசப்பட்ட விஷயம், almozun.com என்ற ஒரு பகுதியை சொல்லிட்டு பேசப்பட்ட விஷயம். அதில் ஒரு இன்னொரு தகவல் என்ன சொன்னாருன்னா, சிலர் வந்து இன்றைக்கு போடுறதோட இன்றைய போஸ்ட்டை மறந்தாச்சு, இன்றைக்கு போடுறாச்சு அதுபோல் அந்த போஸ்ட்டை என்ன செஞ்சா மறந்தாச்சு அப்படின்னு என்ன, அப்படி ஒரு தலை ஒத்தம் கேட்பேன். இதில் ஒரு தலைப்பு நாங்கள் பார்க்கணும் அப்படி இது ஒரு இது போல தான் பேசணும். அவன் பேசி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி வச்சுக்கிறான், அதை நல்லா ஷேர் பண்ணி விடலாம். ஆனால் நமக்கு அது தெரியாது. இதை இது ஒரு பெரிய பிரச்சனை. இதனால் தேடி வருகின்றவர்கள் 100 தலைப்பு இருக்கும், 100 தலைப்பு ஒரு டைமில் ப்ரோக்கர் நீங்கள் அப்டேட் பண்ணிப்பீங்க, வெப்சைட்டை ஏதாவது செஞ்சுருப்பீங்க. அதனால் அந்த லிங்க் எல்லாம் என்ன செஞ்சிடும், பிரேக் ஆகிருக்கும். இதற்கென்னு வெப்சைட்டில் நிறைய டூல்ஸ் இருக்கின்ற அறிமுகத்தை அவர் என்ன செஞ்சாங்க சார், அதாவது ப்ரோக்கன் லிங்க்ஸ், உடைந்து போன லிங்க்ஸுகளை சரி பண்ண அந்த வெப்சைட்டில் உங்களுடைய போட்டிங்கனாலே உங்களோட வெப்சைட்டில் போட்டிங்களால உங்களோட வெப்சைட்டில் எத்தனை ப்ரோக்கன் லிங்க்ஸ் என்ன செய்யும் வரையலாது. தலைப்பு தேடி கிளிக் பண்ணாலும் பேஜ் நோட் ஃபவுண்ட், போஸ்ட் நோட் ஃபவுண்ட் என்ன செஞ்சிடும் வந்துடும். அது எத்தனை இருக்குன்னு உங்களுக்கு லிஸ்ட் பண்ணிடும். அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா தானாக கரெக்ட் பண்ணி விட்டுரும், தானாக என்ன செஞ்சிடும் அதை கரெக்ட் பண்ணி விட்டுரும். அந்த வேலைகளை செய்கின்ற ஃப்ரீ டூல்ஸ் எல்லாம் என்ன செய்யுது இருக்குது என்றாங்க. இப்படியான வாய்ப்புகள் எல்லாம் நாங்கள் செய்யாததன் காரணமாக அல்லது அதற்கான நபர் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறது குறைவு, அதுக்கு யாராவது பணம் ஒன்று கொடுத்து இவங்க வந்து இவர் வந்து என்ன செய்யட்டும், ஐடி படித்து எத்தனையோ பொடி மாறிக்கிறாங்க, மாணவர்கள் இருக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு சேவை செய்யணும்னு அப்படி ஆசைப்படுறவங்க இருக்கிறாங்க. சில சகோதரர்கள் அதில் நானும் அதில் நாங்களும் நான் என்னையும் சொல்கிறேன் தோல்வி தான். சில சகோதரர் கேட்டிருக்கிறாங்க எப்பல்ல ஒரு அப்ளிகேஷன் செய்யணும், நன் முஸ்லீமுக்கான அப்ளிகேஷன் செய்யணும், என்ன ஐடியா தாங்க அது இன்னும் கேட்டு 3 நாள் வரும் சார். அவன் என்ன முடிவெடுப்பான், அவ்வளோதான், நான் செய்ய நினைச்சாலும் செய்கிறதில்லை, நான் செய்ய நினைச்சாலும் ஒரு ஐடியா என்ன செய்யறதில்லை தாரதில்லைன்னு நினைப்பான். அப்போ உண்மையிலே அது ஒரு பெரிய ஒரு ஆயுதம், அது ஒரு பெரிய ஒரு ஆயுதம். இந்த மாதிரி அதாவது விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான மீதி இன்றைக்கு எல்லாரும் கையிலையும் இருக்குது. இப்போ எல்லாரும் கையிலையும் இருப்பதனால இன்னொரு ஒரு ஒரு தகவலை சொல்கிறேன், வாட்ஸ்அப் குரூப் இருக்குதே இதுக்கு கிறிஸ்தவர்கள் செய்கிறாங்க. அது எப்பல்லையோ நீங்கள் இதுலையோ அதாவது ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயே போய் வாட்ஸ்அப் குரூப்ஸ் அடிச்சு விட்டிங்கன்னு சொன்னால் கிறிஸ்தவர்களுடைய குரூப்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அப்ளிகேஷன் செஞ்சு வச்சுக்கிறான். வாட்ஸ்அப் குரூப்பு ஒரு ஒரு 10 குரூப் இருக்குன்னு வைங்களேன், வேர்ல்டு வைடாக 10 வாட்ஸ்அப் குரூப் சிறந்த முறையில் இயங்குதுன்னு வைங்களேன், அதுக்கு என்ன செஞ்சு வச்சுக்கிறான்னா அப்ளிகேஷன் செஞ்சு வச்சுக்கிறான். அதை டவுன்லோட் பண்ண உடனே உனக்கு கத்தோலிக்கமா புரோட்டஸ்டாண்டா கிளிக் பண்ணா அதில் உள்ள 10 குரூப்பை காட்டுறான், இணைஞ்சிக்க குரூப்பில் இணைஞ்சிக்க, சும்மா இணைச்சி விடுறது. அப்படி இணைப்பதற்கு இருக்கிற எல்லா குரூப்பையும் கொண்டு வந்து ஒரு அப்ளிகேஷனாக செஞ்சு கையில் கொடுக்குறான்டா பார்த்துக்கோங்க. அப்போ இது நாங்கள் இன்னும் என்னது சிந்திக்காத சில பகுதிகள். அப்போ ஒரு மீடியா ரீதியாக உண்மையிலேயே நாங்கள் ஒரு அளவு ஒரு சின்ன அளவு வளர்ச்சி கண்டிருந்தாலும் கூட
நாங்கள் முஸ்லீம் அல்லாதவர்களை முஸ்லீம் அல்லாதவர்கள் எடுக்கிற முயற்சியிட அளவுக்கு நாங்கள் என்ன செய்யலை, கொண்டு போய் சேர்க்கவில்லை என்பதுதான் ஒரு கசப்பான உண்மை என்பது அந்த இடத்துல என்ன செஞ்சது எங்களுக்கு ஒரு தெரிய வந்த ஒரு விஷயம். இதன் ஊடாக நான் சொல்ல நினைக்கிறேன், எங்களோட குறைகளை நம்ம சொல்றதில் நோக்கம் நாங்கள் எந்த அளவுக்கு என்ன செய்யலாம், இதை பயன்படுத்திக் கொள்ளலாம், இதற்கு இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், எல்லா பொறுப்பையும் ஒரு ஆள் தலையில் எடுக்கிறதுல தீர்வு. அந்த துறையில் உள்ள தேர்ச்சி உள்ளவர்களை நமது பணங்களை கொடுத்தாவது, நீ இதுக்கண்டு என்ன செய்ய உட்காரு, இதுக்கண்டு உட்காரு என்று சொல்லி ஒருத்தரை வெச்சம் என்று சொன்னால் நாங்கள் ஐடியா கொடுக்க கொடுக்க அதை என்ன செய்யும், அழகான ஒரு அபிவிருத்திக்கு போய்கொண்டே இருக்கும். உண்மையிலேயே இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய முன்னேற்றத்தில் மிக முக்கியமான பகுதி மூன்று, ஒன்று அறிவு, ரெண்டாவது பிரச்சாரம், மூணாவது பொருளாதாரம். மூணாவது பொருளாதாரம், இந்த அச்சாணி இல்லாமல் என்ன செய்யாது, இதை கொண்டு போய் சேர்ப்பதற்காக முடியாது என்பதை அந்த அதன் மூலம் நமக்கு தெரிந்து கொண்ட விஷயங்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது போதும் நினைக்கிறேன். இதுக்கு அடுத்ததான அதாவது சில பகுதிகள், இது அந்த மாநாட்டுடைய அறிக்கையில் சொன்ன விஷயங்கள். இதில் நான் அதாவது அந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானம் என்ற விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அதாவது என்னென்ன குறைபாடுகள் அப்படின்றதுக்கான கடைசியா தௌசியாத்துல முல்தகா அப்படின்ற ஒரு பகுதி சொன்னார்கள். அதுல ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்கு முழுமையான வடிவங்களை கொண்ட இணையதளம் கிடையாதுன்றான். முழுமையான வடிவங்களை கொண்ட இணையதளம் அப்படின்னா என்ன, ஒருத்தர் எழுத்துல படிக்கணும்னு நினைக்கிறார் அவருக்கு இணையதளம் இருக்குது, ஓசையில படிக்கணும்னு நினைக்கிறார் அவருக்கு இல்லை, முழுமையான எல்லா விஷயங்கள் நடக்கிற அமைப்புல இல்லை. அது போல வீடியோல படிக்கணும்னு நினைக்கிறாரு இருக்கு, அதாவது தகவல் நிறைய இருக்குது, சேர்ப்பித்து இங்க வந்த உனக்கு எல்லாம் என்ன செய்யுது இருக்குது என்று கவனாக தர்த்தி பண்ணி முறைமுறைப்படுத்தப்பட்ட எதுண்டு இல்லை, எந்த லாங்குவேஜ்லே எந்த லாங்குவேஜ்லே இல்லை என்று என்ன செய்தார்கள் ஒரு இது சொன்னார். அடுத்ததாக என்னன்னு சொன்னால், ஒரு எல்லா லாங்குவேஜ் இப்போ இங்கிலீஷ்ல நிறைய இருக்குது, எல்லா லாங்குவேஜ்லையும் இதுதான் தொழுகை, இதுதான் உனக்கு என்ன அதாவது வுது, இதுதான் துவா, இதுதான் இப்படிதான் நீ என்ன செய்யணும் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டலை ஒரு ரெண்டு மூன்று நிமிட வீடியோக்கள்ல பிராக்டிக்கலாக எத்தனையோ முத்தாவின்களுக்கு அதை செஞ்சிடலாம். விளங்கிட்டா, எழுத்துல ஒரு பகுதியோட விடுறது பிராக்டிக்கலா தொழுது காட்டிடுறது, பிராக்டிக்கலா உருவெடுத்து அந்த டைமை பிராக்டிக்கல் டைமை எடுத்து இதுல அப்ளை பண்ணி எடுத்து செஞ்சு காட்டுறது, செஞ்சு முடிச்சிடலாம், ஈஸியா செஞ்சு முடிச்சது. ஆனா என்னது அப்படி தமிழ்ல இல்லை, தமிழ்ல கன்ஃபார்மா என்னது அது குறைவு. மற்ற இருக்கு சிலவங்க பிராக்டிக்கலான உதுவன்னு செஞ்சு காட்டிக்கிறாங்க ஒரு மணித்தியாலம், முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு இல்லாது முஸ்லீம்களுக்கே பார்க்க மாட்டாங்கன்ற லெவலில் உள்ளது, எடுத்து பக்கெட்டை கொண்டு வந்து வச்சு தண்ணியை ஊற்றி விளங்கிட்டா, இந்த மாதிரி ஒரு டைம் போகிற அமைப்பில் அது என்ன செய்யுது ஒரு மிக நீண்ட நேரம் போய்க்கிறதே தவிர ரீச், அதாவது இப்படி தானே இப்போ பேச்சு ஆர்வமிக்கு தானே அது போய்க்கொண்டே இருக்கும், அவனுக்கு சேர்க்கிற எப்படி போகணும்ன்ட்டு நான் கொஞ்சம் சுருங்கிடணும் விளங்கிட்டா. அந்த முறைமை என்ன செய்யுது அதில் இல்லை என்கின்ற ஒரு பகுதியை அவர்கள் அதில் சுட்டி காட்டினார்கள். அடுத்ததாக என்னன்னு சொன்னால், முஸ்லீம் அல்லாதவர்கள் நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான், இஸ்லாத்தை தெரியும் நினைக்கிறான், அவனுக்கு ஒரு தொகுத்த ஒரு கைட்லைன் ஒன்று இல்லை. உதாரணமாக ஒரு 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 நாட்டுக்கு ஒத்தம் போறான்டா, அவனுக்கு ஒரு புக் கொடுத்துருவாங்க தானே கைட்லைன் புக் ஒன்று, என்ன அதுல இருந்தவன் எங்கே போகலாம், எங்கே திருப்பி, எங்கே தங்குறனா, ஹோட்டல் இப்படி முஸ்லீம் இல்லாத ஒருத்தன் நினைக்கிறான் நான் எங்கே எங்கெல்லாம் பிரயோசனப்படலான், நீ யூடியூப்ல தேடிக்க அவ்வளோதான், எங்களோட நிலைமை என்னென்னா நீ யூடியூப்ல தேடிக்க, இந்த லெவலில் தான் இருக்குதே இல்லை இந்த புக், இதை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்ன வெப்சைட் இருக்குது, என்னென்ன ஃபோன் நம்பர் இருக்குது, தவா சென்டர்களே எடுங்களேன், சிலர் செய்கிறாங்களே இந்த தவா சென்டரில் முஸ்லீம் அல்லாதவர்கள் நீங்கள் கண்டக்ட் பண்ணி என்னென்ன ஃபோன் நம்பரை கண்டக்ட் பண்ணுங்க, சவுதியுடைய எல்லா இணையதளம் எல்லா அந்த மக்தபுகளையும் சேர்த்து செய்கிறாங்க. அது இப்போ வந்தது இல்லை, சில தாய்கள் ஊருக்கு போன பிறகு வந்தது, இன்னும் அடித்தாலும் அந்த ஃபோன் ஆஃப் தான், ஏன் அவர் போயிட்டார், அதுக்கு பிறகு இன்னும் அதையே சேர்க்குலேட் பண்ணி என்ன செய்கிறாங்க இருந்து கண்டு இருப்பதை நீங்கள் அதெல்லாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம், அவன் அப்டேட்டட் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே பிரயோசனப்பட்டு தேடி வரவனுக்கு கையில் கொடுத்துடலாம், அல்லது அந்த வெப்சைட்டை கொடுத்துடலாம், நீங்கள் டோட்டல் தொகுப்பையும் இதில் என்ன செய்யலாம், நீங்கள் எந்த வெப்சைட்டுக்கு போகணும், எது போகணும், எழுத்தில் பார்க்கணுமோ அதில் பார்க்கணுமான்னு ஒரு கைட்லைன், இது ஜஸ்ட் கைட்லைன். சிலர் வந்து தமிழில் உள்ள எல்லா பிளாக்ஸ் போட்டு இணையதளத்துக்கும் சேர்த்து ஒரு இணையதளம் செஞ்சு வச்சுக்கிறான், நீங்கள் பார்க்கலாம் அவர் அதிலிருந்து எல்லா இடத்துக்கும் என்ன செய்யலாம் பேர்த்துக்கொள்ளலாம். இந்த மாதிரியான ஒரு தொகுப்புன்ற அமைப்பில் எதுவும் இல்லை அப்படி என்ற ஒரு பகுதி சொன்னாங்க. அடுத்தது அதாவது அதில் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு மிகவும் பிரயோசனப்படக்கூடிய இரண்டு இணையதளங்களாக இருப்பது என்றது அந்த மாநாட்டு முடிவில் சொன்னது, இஸ்லாம் அதாவது அந்த நியூ முஸ்லீம் அகாடமியும் இஸ்லாம் ஹவுஸ் டாட் காமும், இதுதான் அங்கே வந்த நிறைய மீடியாவுடைய பொறுப்பாளர்கள்லாம் வந்திருந்தாங்க, அவங்க சொன்ன அறிக்கை தான் இதுதான். இன்றைக்கு வேல்வேறு சைனாவில் இருந்தாலும் அவங்க காட்டுறாங்க, அதில் எங்களோட எத்தனை பேர் எங்கெங்கே எந்த நாட்டிலேருந்து வந்தீங்க, சவுதியில் மட்டுமல்ல முஸ்லீம் அல்லாதவர்கள் என்று கன்ஃபார்மாக பண்ணக்கூடிய நாடுகள்லேருந்து என்ன செஞ்சுக்கிறாங்க வந்திருக்கக்கூடிய பகுதிகளை இதில் காட்டினாங்க. அடுத்தது இந்த முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வரும்னு நினைக்கிறாரு, அங்கே ஒருத்தர் தாயோ யாருமே என்னது இல்லை,
எப்படி ஒரு இஸ்லாத்துக்கு வர்றதுன்னா, ஷஹாதாவை நுத்துக் பண்றதுக்குரிய இணையதளம், வேற எதுவும் இல்லை. ஷஹாதாவை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று அவர் சொல்லணும். நான் சாட்சி சொல்கிறேன், அல்லாஹ் வணக்கத்துக்குரிய, அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர். இதை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு இணையதளம். எல்லா லாங்குவேஜ்லயும் அவங்க சொன்ன ஒரு விஷயம், ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வரோன்னு நினைக்கிறார், அந்த ஊர்ல தாய் இல்லை, அவர் என்ன செய்யறோம், போன்ல வரலாம், எல்லாம் ஓகே தான், ஆனா அவர் தன்னை இஸ்லாமிய அறிமுகப்படுத்துக்கிறது அப்படி ஒன்று தேவையில்லை. ஒரு தாயிட்ட வந்துதான் என்ன செய்யணும், இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம் இல்லை, பிராக்டிக்கலாக சில பிரச்சனைக்கு தான் தேவை. அதுக்கான ஒரு தனியான இணையத்துல எல்லா லாங்குவேஜ்லயும் ஒரு இடத்துல என்ன செய்யணும், இருக்கணும் என்கின்ற ஒரு தௌசியா. எல்லா லாங்குவேஜ்லயும் இது செய்யறது பெரிய வேலையும் இல்ல, ஆரம்பிச்சுட்டு எட் பண்றதுக்கு அவங்க அவங்களை கொடுத்துட்டோம்னு சொன்னா தானா என்ன செய்யும், அதெல்லாம் அப்டேட் ஆகிடும். அந்த ஒரு விஷயம் என்ன செய்தார்கள் சொன்னார்கள், அதுல சேர்க்கப்பட வேண்டிய விஷயம் சொன்னாங்க, ஒன்று ஈமானுடைய அடிப்படைகள், இஸ்லாத்துடைய அடிப்படைகள், சுத்தம், தொழுகை, முதுகுடைய முறை, இவ்வளவுதான். அதோடு அது எல்லா லாங்குவேஜ்ல இயங்குற அமைப்பில் அதை என்ன செய்யலாம் இருந்தால் பிரயோசனமாக இருக்கும் என்கின்ற ஒரு பகுதி அதில் என்ன செஞ்சது. இது 2017 ஏப்ரலில் நடந்தது இந்த மாநாடு விஷயம். இது நான் இங்கே சொல்லணுமனதுக்கான காரணம், மிச்ச நாளாக என்ன மனதில் இருந்தது எங்கே சொல்கிறேன்னு. இப்போ முஸ்லீம் அல்லாதவர்களுடைய பிரச்சாரத்தில் தான் இது என்ன செய்யணும், அதை செய்கிறவங்களுக்கு மத்தியில் தான் என்ன செய்யணும், இதை சொல்லப்படணும். அப்போ தான் அதுக்கு என்ன செய்யும், ஒரு பிரயோசனம் இருக்கும் என்கின்ற அடிப்படையில் இந்த இடத்துல இது எங்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் என்கின்ற அடிப்படையில் நான் இதை சொல்லி முடித்து கொண்டேன். இப்போ மூன்றாவது கட்டம் இந்த சாப்டர் அது